அழியா பொருள் எதுவோ அதன் மீது ஆசை வைக்க வேண்டும். அப்போ அழியா பொருள்னா எது? பணம் அடிக்கிற மிஷினா? உண்மையான ஜாலி என்ன அப்படின்னா, பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், எல்லையில்லாத அறிவு, பறந்து விரிந்து கிடைக்கக்கூடிய அந்த அறிவுக்கு பேர் தான் ஞானம் அல்லது மெய்ஞானம். இப்போ உங்களை எதில் லாக் பண்ணிட்டானுங்க இவனுங்க அப்படின்னா, டிவி, ஃபோனு, இன்டர்நெட்டு, சாப்பாடு, அழகு, பொண்ணு, பெண்ணு, மண்ணு, பையன், காதல், இதுலேயே லாக் பண்ணிட்டானுங்க. உண்மையான சுகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனதிற்கு அப்பாற்பட்ட நிலையில் எப்போ நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உண்மையான சுகம். எதுவும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை அந்த சுகத்துக்கு, எவனுக்கும் பதில் சொல்ல தேவையில்லை அந்த சுகத்துக்கு. இப்போது இந்த சுகம் அப்படின்றது எப்படிப்பட்ட சுகம் அப்படின்னா, இந்த உலகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கு பேர் இன்பம்தான், ஆனால் அதற்கு பேர் சிற்றின்பம். மகாவிஷ்ணு தம்பி, அவங்க வந்து நான் ஆன்மீகத்தை வந்து ரொம்ப சொல்கிறதப்ப மனசுக்கு ரொம்ப இதமாகவும், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறத புரியறதை பற்றியும் மனதானத்தை பற்றியும் அவர் ரொம்ப பேசுகிறது மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வையும் நல்லா ஏற்படுத்தியது. அவருக்கு சொல்கிறதுக்கு, இந்த சின்ன வயசில் மகாவிஷ்ணு தம்பி வந்து இவ்வளோ ஆன்மீகத்தில் இருக்கும்போது நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர வர ஜென்ரேஷன் சின்ன பசங்கள்லேருந்து ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ணுறாங்க. தேங்க்யூ. அழியா பொருள் எதுவோ அதன் மீது ஆசை வைக்க வேண்டும். அப்போ அழியா பொருள்னா எது? பணம் அடிக்கிற மிஷினா? இந்த பேப்பரை இப்படி விட்டா இந்த கலர் இப்படி பிரிண்ட் ஆகி இந்த ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இப்படி வெளியே வரும்ன்ற அந்த இன்டெலிஜென்ஸ் இஸ் கால்டு ஞானம். அதுதான் அழியா பொருள். புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்? புரியுதா? அந்த அறிவு இருக்கு இல்லைங்க, இப்படி இந்த பேப்பரை இப்படி விட்டா இப்படி கலர் பேப்பரா வெளியே வரும், அதுக்கு பேர் கரன்சின்னு பேர் வச்சுக்கலாம். இந்த கலர் பேப்பரை இப்படி இந்த ஆங்கிள் இந்த ஷேப்பில் கட் பண்ணணும், இப்படி கட் பண்ணி இப்படி வெளியே வந்தா இந்த மிஷின் இப்படி இருக்கணும், அதுக்கு இந்த டயக்ராம் இப்படி இருக்கணும், இந்த டயாமீட்டர் இப்படி இருக்கணும், அதுக்கு இந்த டை இப்படி செட் பண்ணணும். இப்ப சொல்லுங்க, மிஷின் பெருசா, பணம் பெருசா, அதை கிரியேட் பண்ண அந்த அறிவு பெருசா? அந்த அறிவா மாறிடுங்கன்ற, புரியுதா நான் சொல்றது என்ன சொல்ல வரேன்னு? அது எப்படிங்க மாறுறது? நீ ஒன்றும் பண்ண வேணாம், மூக்கு வழியா போற மூச்சை நிறுத்தி உள்முகமா திருப்பிட்டீங்க அப்படின்னா தானா புரியும் எல்லாமே. எவ்வளோ சிம்பிள் பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ ஈஸியஸ்ட் வே, எவ்வளோ ஈஸியஸ்ட் மெத்தடை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்க. ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு, எந்தவித ஹைடிங்கும் கிடையாது. இப்ப நான் பேசுறதுல தெளிவா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அந்த உச்சகட்ட அறிவு கிடைச்சிடக்கூடாதுன்றக்காக வாண்டடாவே உங்களை மட்டம் தட்டி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாக்கி உங்களை அடுத்த கட்டம் போக விடாம சிந்திக்க விடாம ஜாலியாவே வச்சிருக்கானுங்க. ஆனா உண்மையான ஜாலி இந்த ஜாலி இல்லை. உண்மையான ஜாலி என்ன அப்படின்னா, பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், எல்லையில்லாத அறிவு, பறந்து விரிந்து கிடைக்கக்கூடிய அந்த அறிவுக்கு பேர் தான் ஞானம் அல்லது மெய்ஞானம். அந்த ஞானத்தை நீங்கள் டேப் பண்ணணும் அப்படின்னா தேர் இஸ் சர்டைன் வேஸ், அதற்கு ஒரு சில வழிகள் உண்டு. அந்த வழியில் போனீங்கன்னா தான் அந்த உச்சகட்ட ஞானத்தை உங்களால் பெற முடியும். அந்த உச்சகட்ட ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் யாருமே உங்களுக்கு தேவையில்லை, இந்த உலகத்தில் யாருமே உங்களுக்கு தேவையில்லை. எதை பண்ணணுமோ இப்படி கண்ணை மூடி நினைச்சிங்கன்னா இம்மிடியட்டாக நடக்கும், நினைச்சிங்கன்னா நடக்கும். செய்யலாம் வேணாம், ஒரு கட்டத்து வரைக்கும் நீங்கள் செய்யணும். ஒரு கட்டத்துக்கு மேலே நினச்சிங்கன்னா போதும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 300-400 கோடி பேர், 300-400 கோடி மக்களும் உங்களுடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறக்காக ஓடுவானுங்க. ஏதோ நம்புற மாதிரி இருக்கா நான் சொல்கிறது? ஏன்னா லூஸ் மாதிரி ஏதோ வந்ததுலேருந்து ஏதோ பேய் பிசாசு கதையே சொல்லிகிட்டு இருக்கேன். ஞானத்தை பற்றி ஏதாவது பேசணும்னு பார்த்து
இருக்கு, எல்லாத்துக்கும் கனெக்ட் இருக்கும். கூட பேய் பிசாசு கதையை சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? இது எப்படி நடக்குது அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த விஸ்டம் தான் உண்மையான ட்ரெஷர். விஸ்டம்னா என்ன? ஞானம்னு அர்த்தம். இந்த ஞானம் தான் உண்மையான சொத்து. இது உங்கள் ஒவ்வொருத்தனுக்கு இறைவன் வாண்டடாக போட்டு அமிச்சிட்டாரு. இப்போ உங்களை எதில் லாக் பண்ணிட்டானுங்க இவனுங்க அப்படின்னா, டிவி, ஃபோனு, இன்டர்நெட்டு, சாப்பாடு, அழகு, பொண்ணு, பெண்ணு, மண், பையன், காதல், இதுலயே லாக் பண்ணிட்டானுங்க. இதுல கிடைக்கக்கூடிய சுகம் கிடைக்குதுன்னா, சுகம் சுகத்துக்கு தானே இதெல்லாம் நோண்டுறீங்க. ஃபோன் நோண்டா சுகம் கிடைக்குது, டிவி பார்த்தா சுகம் கிடைக்குது, செக்ஸ் வச்சுக்கிட்டா சுகம் கிடைக்குது, குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தை குழந்தை பெற்றுக்கும் போது சுகம் கிடைக்கிறதுல வழி தான் வருது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய சேட்டையை பார்த்து சுகம் கிடைக்குது. இந்த உலகத்தில் எல்லாமே எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம்? இதில் என்னங்க உங்களுக்கு வெக்கம், வேற சொல்லுங்க. சுகமாக இருக்கணுன்றது தான் எல்லா வேலையும் பண்ணுறோம். எஸ்ஆர்னோ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சுகம் நிரந்தரமான சுகம் கிடையாது, காணாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும். உண்மையான சுகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனதிற்கு அப்பாற்பட்ட நிலையில் எப்போ நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உண்மையான சுகம். எதுவும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை அந்த சுகத்துக்கு, எவனுக்கும் பதில் சொல்ல தேவையில்லை அந்த சுகத்துக்கு, யாருக்கிட்டையும் போய் கடன் கட்ட தேவையில்லை அந்த சுகத்துக்கு. அந்த சுகம் கிடச்சதுன்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும், எப்போ தேவையோ அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே அப்படி இல்லை, ஒவ்வொரு முறை அந்த சுகம் வேணும்னா ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும், ஏதோ ஒன்று கன்சீவ் பண்ணணும், இல்லாட்டின்னா அந்த சுகம் கிடைக்காது. எஸ்ஆர்னோ இங்கே நான் தப்பாதுன்னு சொல்கிறேன்னா கரெக்டாக தானே பேசுகிறேன், அது வேறு அடிக்கடி கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த சுகம் அப்படின்றது எப்படிப்பட்ட சுகம் அப்படின்னா, இந்த உலகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கு பேர் இன்பம் தான், ஆனால் அதற்கு பேர் சிற்றின்பம். அதுக்கு பேர் என்ன? சிற்றின்பம் அப்படின்னா என்னன்னா, ஷார்ட் டைம் பிளஷர்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? ஷார்ட் டைம் பிளஷர். நம்ம இப்ப எந்த இன்பத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, பேரின்பம் அப்படின்னா என்ன? எவர் லாஸ்டிங் பிளஷர், நாட் லாங் டைம் பிளஷர், எவர் லாஸ்டிங் பிளஷர். அது என்ன எவர் லாஸ்டிங் பிளஷர்? அழியவே அழியாத, தீரவே தீராத, கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த இன்ப நிலைக்கு பேர் என்ன? எவர் லாஸ்டிங் பிளஷர். அந்த பிளஷருக்கு முதல்ல நீங்க போகணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் முதல்ல நீங்க கடந்தாக வேண்டும். எப்போ அந்த ஒரு சில பாயிண்ட் நீங்க ஆரம்பத்துல கடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதுதான் உங்களுக்கு அந்த எவர் லாஸ்டிங் பிளஷர்ன்றது கிடைக்கும். ஆனா இத புத்திசாலிங்க தெரிஞ்சுக்கிட்டானுங்க. ஏன் இந்த எவர் லாஸ்டிங் பிளஷர்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப அவனுக்கு கேம் விளையாடுறதுக்கு இங்க ஆள் இல்லை, என்ன பண்றது? இப்ப அவன் ஞானம் அடைஞ்சிட்டான், அவன் தெளிவு அடைஞ்சிட்டான். இப்ப அவன் யார வச்சு ரூல் பண்றது? தெளிவடைஞ்சிட்டா இங்க இருந்து எக்ஸிட் ஆயிட வேண்டியதா, இங்க வேலை ஒன்றும் இல்லை. ஆனா வாண்டடா இந்த உடலையும் இந்த உயிரையும் ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு ரெண்டு மூணு பொருள்ல வேணும்னே ஒரு ஆசையை கொக்கி மாதிரி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் லட்டு மேல ஆசையை வச்சிருந்தாரு, அந்த லட்டு மேலேயும் ஆசை அவர் வைக்கல அப்படின்னா அவர் உடம்பு விட்டு உயிர் என்னைக்கோ பிரிஞ்சிருக்கும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப வாண்டடா சில பற்றுக்களை வைத்திருந்தார்கள். அது போல அந்த உயர்ந்த நிலையை அடைந்த ஒரு சில நபர்கள் ஒரு டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணி அதர்மத்தின் பக்கம் செல்ல ஆரம்பித்தார்கள். தர்மம் அப்படின்னா என்னன்னா, உதவு பிறருக்கு, நன்மை செய் பிற உயிர்களுக்கு, நல்வழியில் நல்ல பாதையை காட்டி இறைவனை அடைவதற்கு உதவி செய்கின்றது தான் தர்மத்தின் பாதை. இதுக்கு எகைன்ஸ்டா இருக்கிறதுக்கு பேர் அதர்மத்தின் பாதை. அசுரர்களும் ஞானம் அடைந்தார்கள், ஆனால் தவறான வழியில் பயன்படுத்தினார்கள். அரக்கர்களும் ஞானம் அடைந்தார்கள், ஆனால் தவறான வழியில் அந்த ஞானத்தை பயன்படுத்தினார்கள். அதுபோல இப்போ கலி புருஷன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, அது உங்களுக்கு புரியாது. நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னா அதுவே ஒரு ரெண்டு நாள் பேசணும், அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரியற மாதிரி சொல்றேன். இப்போ இந்த பூமியை ஆண்டுகிட்டு இருக்கிறது ஒரு குரூப் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா, வாண்டடா நீங்கள் யாரும் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காகவே உங்களை என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ்லேயே உங்களை பிஸியாக என்கேஜாகவே வச்சுட்ருக்காங்க. ஏன்?
நீங்க இதை விட்டு சிந்திக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டம் போயிருவீங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்களை மாதிரி பல பேத்தை மாத்திடுவீங்க. பல பேத்தை மாத்திட்டீங்க அப்படின்னா விடுதலை நிலையில் இருப்பீர்கள். நீங்க எந்த நிலையில இருப்பீங்க? பரிபூர்ணமான ஆன்ம விடுதலையில் இருப்பீங்க. நீங்க பரிபூர்ணமாக ஆன்ம விடுதலையில் இருக்கும் ஆன்மா எதற்கும் பயப்படாது. இப்ப என்னையெல்லாம் எதுக்காவது பயமுறுத்த முடியுமா? எப்படி பயமுறுத்த முடியும்? உயிர் என் மயிருக்கு சமானம்னு துச்சமா நினைச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். உயிர் என் மயிருக்கு சமானம், செஞ்ச வரைக்கும் என் வேலையை கரெக்டாக செஞ்சேன், உயிர் எடுக்கிறியா, மயிரே போச்சுன்னு தூக்கி போட்டு போயிடும். யோசிக்கவே மாட்டேன் நான், அடுத்த வினாடி அதுக்கு தயார் நிலையில் இருக்கு. ஏன்? ஆன்ம விடுதலை அடைந்த ஆன்மாக்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும், மனித உடம்புல இருந்தாதான் தலையெழுத்து, தலைவலி, கஷ்டம், துன்பம், துயரம். ஆன்மாவா மாறி விடுதலை அடைஞ்சாச்சுன்னா அண்டம் விட்டு அண்டம் டிராவல் பண்ணி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கலாம். இப்ப சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறது நல்லதா, ஆன்ம விடுதலை அடைஞ்சு ஆனந்தமா சுத்தி திரியறது நல்லதா? ஜெய் ஸ்ரீராம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.